வணக்கம், இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு கண்டஸ்டன்ட் ரெடியாக இருக்காங்க. அண்ட் இன்க்ரீடியன்ஸ், அதுக்கப்புறம் அவங்க எடுத்து வச்சிருக்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து தடபடலாக சமைக்க போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஓகே, ஸோ அதை சாப்பிட்றதுக்கு நம்மளும் ரெடி ஆகிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீத்தாப்பழம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீத்தாப்பழம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே வந்து எல்லாமே உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இதில் என்னென்ன சத்துக்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சீத்தாப்பழத்தை சாப்பிட்றதால சுறுசுறுப்பு அதிகம் இருக்குமா? ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் சோம்பலாக இருந்தீங்க அப்படின்னா வந்து சோம்பலாக இருக்க விடாமல் இதை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்புகளை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து காஸ்டிபேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப குளிர்ச்சி இதெல்லாம் சொல்கிறாங்க சீத்தாப்பழத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க சீத்தாப்பழம். ஓகே, இதே மாதிரி நிறைய டிப் நான் உங்களுக்கு தருவேன். ஆனால் இப்போ நம்ம கண்டஸ்டண்ட்டை ஹாப்பியாக ஜாலியாக நம்ம கிச்சன் கில்லாடிகளுக்கு வெல்கம் பண்ணலாம். வெல்கம். ஹாய், ஹலோ. ஸோ கிச்சன் கில்லாடிகளுக்கு உங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்கிறோம். எப்படி இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க. நான் இருக்கேன், சாந்தா விஜய். என்ன பண்றீங்க சாந்தா? ஐடி ல வர்க் பண்றேன். அப்படியே? சோ ஐடி ல வர்க் பண்றவங்களே இப்படி தான்பா, கலர் கலரா இல்ல, கலர் கலரா நிறைய வச்சிருக்கீங்க. அங்க சாப்பிடுற மாதிரியே நீங்க சமைக்கிறது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி? ஆமா, சாப்பிட்டு அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அப்படியே? ஓகே. சோ சமையல பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க சூப்பரா சமைப்பீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நான் கான்ஃபிடென்ட்டா சமைப்பேன். அப்படியே? சோ விஜய் அவங்க தான் சொல்ல, விஜய்ங்கற ஒரு அப்பாவா ஹஸ்பண்டா? அப்ப விஜய் என்ன சொல்வாரு? நான் சமைச்சா சாப்பிடுவாரு. மைதா மாவு யூஸ் பண்ணுவோம், வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஹெல்தியா சேப்போம். என்ன ஸ்பெஷல் அதை பத்தி சொல்லுங்க. ஐடி ஸ்பெஷலா? அப்போ சென்னை ஸ்பெஷல் இப்போதைக்கு இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே, அது நான் சாப்பிட்டு பார்த்தேன், சரியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி கோதுமை மாவு அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இவங்க நடுவில் நிறைய பேருக்கு டவுட் வந்துடும், என்ன அப்படின்னா, சார் ஒரு கிச்சன் ஷோ ஆங்கராக வந்து இவங்களுக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி நிஜமாவே தெரியாது. ஏன் அப்படின்னா வந்து நாங்கள் இங்கே கிச்சனில் சமைக்கிறதோட சரி, நார்மலாக நான் வந்து ஃபுட்டுக்காக தேடி போய் பயங்கரமாக எங்கே நல்லா ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சாப்பிட்ற டைப் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நான் கேட்டேன். ஸோ அப்படி நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்து இது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியே நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா வந்து இவங்க சொல்லி கொடுக்குற இந்த ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னப்பா? ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வச்சுக்கலாமா? C4. C4-ஆ? ஃபார்முலாவா? அல்ஜிபிரா ரொம்ப வீக்குமா? நோ, லைக் கேரட், கொரியாண்டர், அப்புறம் கேபேஜ். கேரட், கொரியாண்டர், கேபேஜ் அண்ட் கேப்சிகம், தட் இஸ் கால்ட் C4. ஓகே, அதாவது எல்லாமே சீல ஆரம்பிக்குது. ஆமாம். ஓ, ஆனியன், ஆனியன், எஸ், ஸ்ப்ரவுட்ஸ். ஆமா, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால். ஓகே, சரி. அதுக்கப்புறம் G2, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். அவ்வளோதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்ம அதை ரோல் பண்ணி, ஐ மீன்ஸ் இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணுற ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அது ரோல் ப அது உள்ள ஐ மீன் வைக்கிறதுக்கு வந்து இது கோதுமை மாவும் அரிசி மாவும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் இது இதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் சொல்லணுமே. ஆ, இதெல்லாம் வந்து இது போட்டு செய்யும் போது இதெல்லாம் போடுற அப்படின்னா சொல்ல வேணாமா? அதான் இன்க்ரீடியன்ஸ். மஞ்சத்தூள் தேவை அப்படின்னு? ஆ, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஆயில், அப்புறம் தண்ணி. சூப்பர், எல்லாத்தையும் ஓவராக சொல்லிட்டாங்க. அதான் C4, ஓ ஃபார் ஆனியன் இப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படியே நோட் பண்ணிட்டீங்களே வந்து மோமோஸ் இப்படியே வருதான்னு பார்க்குதா? இல்லை, வரல. ஓகே, வேறு ஏதோ ஒரு பேர் வருது, அந்த பேர் நமக்கு தேவையில்லாத பேர் அப்படிங்கிறதால விட்டுருவோம். சரி, இப்போ எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம இது இது பிசைஞ்சு வச்சிடலாமா? தாராளமாப்பா. ஓகே, அதுக்கு தான் அந்த அவ்வளோ பெரிய பவுலா? ஆமாம். ஆ, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட் ஃப்ளோர் வந்து நான் ரெண்டு பங்குனா இது அரிசிமாவும் ஒரு பங்கு எடுத்துக்கோமா? ஏன்னா அரிசி மாவு கொஞ்சம் போட்டாலே வந்து நல்லா வர வர வரன்னு ட்ரை ஆகிடும் இது பண்ணாலும், அதனால அதுக்காக தான். அண்ட் கோதுமை மாவு மட்டுமே போட்டு சமைச்சாலும் அந்த கோதுமையோட ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும். அதை கொஞ்சம் அடிக்கணும் அப்படின்னா ஏதாவது வேற ஒரு ஃப்ளோர் நம்ம எடுத்துச்சே ஆகணும். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எப்படி, சப்பாத்தி மாதிரியா? ஆ, சப்பாத்தி தான். ஓகே, என்னப்பா வேணும்? ஸ்பூன் கேட்டால் நானே கொடுக்க மாட்டேன்னா? ஓ சார், ஓகேம்மா. இல்லை, இனிமேல் உங்களுக்கு கரெக்டாக வாங்கிடலாம். சமைக்கிறதா? இல்லை, அதானே டீல. ஓகேம்மா, அடுத்து ஹெல்ப்புக்காக உப்பு போட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு இதை நம்ம பிசைய போகிறோம். அதுக்கான வேலைகளில் தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அப்படியே பேசலாமா? இல்லை டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கிடையாது. இல்லை இல்லை, பேசுங்க. அதானே, திருப்பி ஏதாவது ஃபார்முலா சொல்லுவீங்கன்னு எனக்கு பயமாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் வித் C4 வேணாம்.
நம்ம வந்து உங்களோட ஹாபிஸ் என்ன அண்ட் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் வந்து எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? சாப்பாடெல்லாம் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பருப்பு சாதம் தான் பிடிக்கும். பருப்பு சாதம் தானா? என்னமா மோமோஸ்ல டப்புனு இறங்கி பருப்பு சாதம் ஆ பருப்பு மம்மம் எதுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? பருப்பு மம்மம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பருப்பு சாதம்லாம் வந்து குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிடுது. ஆமாம், பருப்பு பப்பு மம்மம் அது. ஓகே, பப்பு மம்மம் அதை பற்றி சொல்லுங்கள். எதுக்கு பப்பு மம்மம் ரொம்ப பிடிக்கும்? அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, அதனால நான் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டேன் அதனால. ஐயோ ஐயோ, இந்த ஒரு குவாலிட்டி தான் நம்ம கிட்ட இருக்கு போல இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஏதாவது காரமாக குத்தாலும் உடனே சாப்பிட்ற ஒரே ஆள் நான் தான் இருப்பேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பிசைஞ்சாச்சு இல்லை? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகேம்மா, ஸோ பிசையறதுக்குள்ள ஏதாவது டிப்பு ரெசிபி இருந்தால் சொல்லுமா? அப்படியே நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்லுவோம்மா, கிச்சன் கிளாடிகள் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக அப்படியே நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குன்ற மாதிரி. அப்படியா? ஆமாம், இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். அப்போ எனக்கு ஏதாவது எனக்கு ஞாபகம் யோசிக்க போகிறீங்க. ஆ எஸ் சரி. ஸோ அவங்க யோசிக்கிட்டோம், அந்த டைமை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு இந்த டிஷ்ஷை முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமாக சமைக்கிறேன்னு சொல்லுவாங்க. எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அதில்? ஆஹா, கேட்டுங்க. என்ன வெல்ப் பண்ணணும்? ரெடியாக இருக்கேன். ஆக்சுவலாக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதானா? லைட்டாவா? பாப்பா அண்ணிரும் அவ்வளோதானே வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஸோ இந்த பேன் எடுத்துக்கலாம். அதுக்கும் ஸ்டெப் சொல்லணுமா? ஆமாம். ஓகே ஓகே, டோன்ட் வரி, நானே பண்ணிக்கவா? ஸோ ஸ்டெப் அப்படின்னா வந்து என்னமோ பெருசாக சால்சா அப்படி பாலையில் தானே ஸ்டெப் சொல்லணும் மாதிரி கேட்குறாங்க. என்ன இதை அப்பா போட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அவ்வளோதானே? பண்ணிங்களா? ஆ பண்ணிடலாம், அது விடுங்க, அவ்வளோதானே? இந்த எல்லா வெஜிடபிள்ஸ் தானே? ஆமாம். அதில் வேறு ஏதாவது இதெல்லாம் ஆனியன் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஓகேம்மா, அப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். என்ன போட்டு பாருங்கள். ஆ போட்டு. ஓகேம்மா, ஸோ என்ன ஹீட் ஆகட்டும், ஹைலியே வச்சுப்போம். ஓகே, ஸோ எண்ணெயில் வந்து நம்ம ஆனியன் ஃபஸ்ட் ஆனியன் போட்டாச்சு, அவங்க சொன்ன மாதிரி ஆனியன் போட்டாச்சு. ஸோ ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் அடுத்து போட போகிறோமா, இல்லை அப்படியே ஒன்றா போட்டுடலாமா? இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம், ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேம்மா. ஸோ அது கூட சேர்த்தா எல்லாம் பயங்கரமாக ஃப்ரை ஆயிரும், அப்போ வந்து அது பொரியல் மாதிரி ஆயிரும். அது கூடாது இல்லை. ஓகே, ஸோ என்ன எப்போ சமைக்க ஆரம்பிச்சிங்க? கல்யாணம் எப்பாச்சு? 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஓகே, 2 இயர்ஸாக நான் ஆங்கரிங் பண்ணுறேன். வாட் யூ திங்க், நான் ஒரு நல்ல ஆங்கராக ஒத்துக்கிறேன். அப்போ நீங்களும் ஒரு நல்ல குக் அப்படிங்கிறத ஐ அக்செப்ட். ஓகே, ஆமாம். இப்போ என்னன்னா அப்படி சொல்லிடக்கூடாது. இந்த இது இது வந்து இதுவாகுது, நெக்ஸ்ட்டு இது போட்டுடலாம். ஜிஞ்சரும் போட்டுடலாமா? ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று பக்கம் இருக்குப்பா, ஜிஞ்சரை மட்டும் போடணும். கிட்டத்தட்ட சைனீஸ் எல்லாம் ஃபுட்டெலாம் சமைக்கும் போது அந்த ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா இது மாதிரிக்கு ஒரு பயங்கரமான வாசனை வரும், அந்த மாதிரி ஒரு வாசனை வருது. ஓகே, அடுத்து போதும் போதும், இதெல்லாம் போட்டுடலாம். இது மட்டும் லாஸ்ட்டாக போடலாம். ஓகே, மற்றதெல்லாம் போட்டுடலாம். ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி என்ன ப்ராசஸ் பண்ணேன் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். C4ல 4th 4 கேபேஜ் அதையும் போட்டாச்சு. இப்போ போட வேணாம் கொரியாண்டர், கொரியாண்டர் லேட்டர். ஓகே, ஸோ இதில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி அப்பப்போ இங்கே பார்த்துட்டே இருக்காங்க, என்ன இமேல் நம்பிக்கை இல்லாத மாதிரி ஓவராக இதை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த டிஷ்ஷை நான் கெடுக்க மாட்டேன், கம்மியாக கெடுப்பேன், லைட்டாக கெடுப்பேன். நம்மளை நம்பினார் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திரும்பி வாங்க. இது ப்ரீத்தி வழங்கும் கிச்சன் கிளாடிகள். வெல்கம் பேக், இது ப்ரீத்தி வழங்கும் கிச்சன் கிளாடிகள். அண்ட் இன்னைக்கு சாந்தா நம்ம கூட இருக்காங்க. நாங்கள் சமைச்சிட்டு இருக்கிறது மோமோஸ் ஒன்றும் இல்லை, அந்த டைமிங்கில் கரெக்டாக உப்பு போட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காய்கறிலாம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு, மிளகாய் தூள் நிறதா போட போகிறீங்களா? மஞ்சத்தூள். ஓகே, ஸோ இது மூணும் வந்து நம்ம போட்டாச்சு. இது அழகாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சால்ட் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணுவீங்களா? நானா ஒரு டாஸ்க் இருக்குது, அதில் செக் பண்ணி இதை சால்ட் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி நான் சொல்லணுமா? போடும்போதே பார்த்துட்டோமா கரெக்டாக இருக்கு. அப்போ
அடுத்து நம்ம வேணும் இருக்கா பூரி கட்டை பூரி கட்டைன்னு வாங்க இதுதான் அது நாங்க தேங்க்ஸ் ஓகே ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்க ஏன்னா வந்து இப்போ தான் நான் பழகிறேன் இப்போதான் நான் வந்து கற்றுச்சிருக்கேன் அப்படின்னீங்க ஸோ என்னெல்லாம் சமைக்க தெரியும் அண்ட் சமையலை பொறுத்த வரைக்கும் வந்து பிடிச்ச விஷயங்கள் பப்பு மம்மம் அப்படின்ட்டீங்க ஸோ சமைக்கிறத பற்றி சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் என்னெல்லாம் வந்து சமைக்க சொல்லுவாங்க இல்லை வீட்டில் மாமியார் மாமனார் எதாவது கற்றுக் கொடுத்துருக்காங்களா அது மாதிரி உங்களோட ஃபேமிலி விஷயங்கள்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து என்ன நல்லா சமைப்பேன் வெஜ் தான் நிறைய சமைச்சிருக்கேன் ஓகே நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு ஏன்னா நான் தான் சாப்பிடுவேன் நான்வெஜ் வேணும்னா நான் ஹோட்டலுக்கு போயிடுவேன் ஃபிஷ்ஷு செஞ்சுருவேன் கரெக்டா இல்லை இல்லை நான் செய்வேன் ஃபிஷ்ஷு செய்வேன் ஓ ஃபிஷ்ஷு செய்வீங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைச்சது என்ன கற்றுக்கிட்டது புலாவ் செஞ்சேன் எப்படி வந்துச்சு முதல் டிஷ்ஷே புலாவா கொஞ்சம் தைரியம் தான் இல்லை ஃபஸ்ட்டுனா நீங்கள் வந்து சின்ன வயசில் நான் பண்ண உருளைக்கிழங்கு பொரியல் அதெல்லாம் கேட்கக்கூடாதுல்ல அதெல்லாம் சப்ப மாட்டேன் ஆமாம் உருளைக்கிழங்கு பொரியல் என்ன பண்ணலாம் ஓகே ஓகே வேற என்ன அப்புறம் அப்புறம் புலாவுக்கு அப்புறம் அடுத்து ஏதாவது ஃபார்முலா வச்சுருப்பீங்களா அப்படியே எடுத்து விடுமா அந்த ஃபார்முலாவை இல்லை ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து இதில் மறந்துடக்கூடாது எந்த இன்க்ரீடியன்ட்டும் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்காக நீங்கள் வச்சுக்கிட்ட ஃபார்முலா மற்றவங்களுக்கா இல்லையா நான் கூட பார்த்தேன் இனிமேல் சமைக்க போகிறோம்னா ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்து சமைச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது கிச்சன் கிளாடிகள் அப்படின்னு அதனால தான் சொல்லிட்டேன் எனக்காக வச்சது சூப்பர்மா இனிமேல் நான் கூட ஒரு ஃபார்முலா வச்சுக்கலான் இருக்கேன் என்ன அப்படின்னா பிரேக்குக்கு லைட்டாக ஒரு ஃபார்முலா வச்சு நான் சொல்வேன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரேக்னு ஓகேவா என்ன எதுக்கு அப்படிலாம் எதுக்கு கோவப்படுறீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பிரேக்னே சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து இது போதுமாப்பா இல்லை இன்னும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணுமா போதும் போதுமா என்ன அவ்வளோ நேரம் பார்த்து சொல்கிறீங்க ஸோ அந்த மொமோஸ் கடையில் வாங்குற மாதிரி இல்லைன்னு ஃபீல் தானே வந்துடும் இல்லை வந்துடும் வந்துடும் சரி இப்போ ஆஃப் பண்ணிடலாமா இல்லை அடுத்து வேறு ஏதாவது இதில் போட பண்ணியிருக்கா இல்லை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதானே ஆஃப் பண்ணிட்டு இது ரொம்ப குக் பண்ணணும் இந்த ஹீட்லேயே அது குக் ஆகிடுங்கிறதுனாலையா ஓகே தான் ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ரவுட்ஸ் போடுறோம் ஸ்ப்ரவுட்ஸை போட்டு லைட்டாக அப்படி எல்லாத்துலேயும் ஓகே மிக்ஸ் பண்ணிடுறோம் அவ்வளோதான் ஓகே சூப்பர் ஸ்ப்ரவுட்டை போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு அருமை கிடச்சிச்சு நமக்கு அப்படியே இதையே சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இதை தனியாக கொடுத்தாலே டயட்டிங் மாதிரி அப்படியே வந்து தனியாக வேணாம் ஒரு பவுல் வச்சு தந்துடுறேன் சரி எனக்கு வேணாமா நான் ஃபுல்லாக சமைச்சு தான் சாப்பிடுவேன் நான் டயட்டிங்கில் இல்லை முடிச்சிட்டேன் என் டயட்டிங் ப்ராசஸை நான் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே நம்ம வந்து இதை பெரிய சப்பாத்தியாக இருக்குது இது நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஓகே ஸ்டஃப் பண்ணோம் அதனால் அவ்வளோ வேலைகள் இருக்கா இல்லை கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் இது வந்து நம்ம வந்து லைட்டாக மிக்ஸியில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நிறைய ஆமாம் இப்படியே கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒருவேளை அப்படி பைட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட வச்சுக்கோங்க இல்லைனா வந்து நாங்கள் அரைச்சி தான் சாப்பிட போகிறோம் போட்டுடலாமா பா போட்டுடலாம் ஓகே வேஸ்ட் பண்ணாமல் இதையும் போட்டுரும் இப்போ வந்து இதை ஆற வைக்கலாமா இல்லை அப்படியே அரைச்சிடலாமா இல்லை இது கிடச்சா தான் நமக்கு வேறு வேலையா ஆமாம் இது கிடைக்கணும் கொஞ்சம் அவ்வளோ சூடு இல்லை அப்போ போட்டுடலாம் போட்டு ரொம்ப பண்ண வேணாம் லைட்டாக ரெண்டு தடவை பண்ண போட்டோம் ஐயோ பண்ணிடுவோம் நீங்களே பண்ணுறீங்களா அதான் இது கே மேலே நம்பிக்கையில் நானே பண்ணுறேன்ட்டாங்க பண்ணட்டும் இது வந்து இந்த இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம் ஓகே சாப்பிட்டீங்கன்னா அப்படி அந்த பீஸாலெலாம் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மூடி கட் பண்ணுவாங்களே அதானா ஆமாம் இல்லை அப்படியும் பண்ண வேணாம் இதுக்கு மேலே இதே அளவுக்கு 100 சப்பாத்தி போட்டு அப்படி வேணாமா நான் முதல் சொன்னது தான் மோமோஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நைஃப் வேணும் அந்த மோமோஸ் தான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையாம்மா இந்தாம்மா எனக்கு பீஸா தெரியும் பர்கர் தெரியும் இந்த மோமோஸ் தெரியாமல் போயிடுச்சம்மா இன்னைக்கு காஸ்டியூம்க்கு உங்களுக்கு மோமோஸ் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக உங்களோட இன்னைக்கு காஸ்டியூம் என்னோட காஸ்டியூம்க்கு எஸ் இந்த காஸ்டியூம் வச்சே பார்த்தா பாப்பாய் சாப்பிட்ற ஸ்பினாச் எனக்கு தெரியும் பென்டன் என்ன சாப்பிடுவான்னு எனக்கு தெரியாது அவன் நமக்கு வேண்டிய பையன்தான் அவனை நான் கேட்டு சொல்கிறேன் ஒரு ஃபோன் அடிச்சு ஓகே சரி இப்போ வந்து நான் அது பெருசாக தேய்ச்சனில் நான் கட் பண்ணிட்டேன் ஃபோராக இதுக்குள்ளே இப்போ நம்ம இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே சார் என்னன்னா அதை கரெக்டாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா நம்ம அப்படி இப்படி பேசியிருந்தாலும் வந்து அழகாக அவங்க போட்டதை வந்து 4x4 அப்படி கட் பண்ணிட்டாங்க அடுத்து இப்போ நம்ம வந்து இதை உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தனே உப்பு செக் பண்ணுறதா அதான் நீங்கள் போடும்போதே நான் பார்த்து சொல்லிட்டேன் ஐ இப்போ செக் பண்ணோம் அவ்வளோதானே கொடுப்பா செக் பண்ணிடுவோம் உப்பு இருக்கான்னு கரெக்டாக தான் இருக்குது சூப்பர் ஷுவரா
ஓ ஷோரா நான் கரெக்டாக இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது தனியாக சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கு. ஓகே இப்போ வந்து ரொம்ப வச்சிட்டாலும் அப்புறம் ஆமாம் அதை ஸ்டக் பண்ண முடியாது. ஆமாம் வெளியில் வந்துடும். கரெக்டு. உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கே. ஐயோ ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பைண்ட் பண்ணுமா இதை. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு கோப்ரோன்னு ஒரு கேமரா இருக்குது, இத்தனோடு தான் இருக்கும். அதை வச்சா தான் அது தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கேமராவில் ரொம்ப ஈஸி தான். அப்படியா? டீ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி எடுத்து சுற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷேப் வரும், அது அழகாக இருக்கும். இல்லை இப்போ என்னென்னா, இதே வந்து நமக்கு இதே ஷேப்பில் கொடுக்கட்டைக்கு ஒரு அச்சு வந்திருக்கு. இது அதே பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? முடியாது. இதில் இப்படி தான் பண்ணணும்ட்டாங்க. அப்போ வி நீட் கோப்ரோ இமீடியட்லி. இதில் இதில் வச்சிருவா? ஓ இது இன்னும் எட்டு மொமோஸ். ஆமாம். ஓகே இந்த ப்ரொசென்ஸ்லாம் தெரியும் எனக்கு, இது என்ன மொமோஸ்ன்னு தெரியலையே. கண்டுபிடிக்கிறோம். இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மோமோஸ் சாப்பிட்றீங்களா? ஆமாம்மா, நான் தான் சொல்கிறேன்ல. அப்போ ஓகே, நம்ம சாப்பாடு வந்து ரொம்ப லிமிட்டெட். டயட்டிங்கில் பாதி நாள் சாப்பிட்றதே இல்லைங்கிறதுனால இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இந்த ஃப்ரில்லாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி. வர வர நம்ம கண்டஸ்டன்ட் ஃப்ராக்குக்கு ஃப்ரில் வைக்கிறதெல்லாம் இங்கே வந்து வைக்கிறாங்கன்னு. இந்த ஃப்ரில்ல தான் நாங்கள் மோமோஸில் போய் எங்கம்மா வைக்கிறது. அவ்வளோதாம்மா, அவ்வளோதாம்மா. அப்படி ஃப்ரில் வச்சுட்டு அப்படி ஒரு ட்விஸ்ட்டு, அவ்வளோதான். யூ கெட் இட். ஓகே. ஆ, ஈஸி டேம் அது. இவங்க பண்ணும்போது வந்து ஏன் என் திறமையை நானும் அதில் காமிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நாலாவது பீஸ் எனக்காகவே வெயிட்டிங், வா வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கு. நான் போயிட்டு அந்த நாலாவது பீஸை ட்ரை பண்ணுறேன். இவருக்கு தேவையா? போயிடலவா, பண்ணுங்க. இதே அளவுக்கு இதை விட நல்லா வரும்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே, இது போதுமாப்பா? போதும் போதும், ரொம்ப வேணாம். அப்புறம் ஆமாம் சொன்ன வராது. எங்கே அந்த ஃப்ரில் எடுத்தாங்க? இங்கேருந்து தானே? ஆமாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா இதில் லைட்டாக மாவை தனியாக வச்சுக்கோங்க, அதை எடுத்து அப்படியே ஒரு பிளாக். ஓகேவா? இல்லை அப்படின்னா வந்து எம்சி அதெல்லாம் இருக்கும். ஓகே, அதை வச்சு வரலான்னு நினச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்கலாம். மோமோஸ் நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னப்பா? இதை வந்து வேக வைக்கிறோம். இந்த வேக வைக்கிறோம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பிரேக் விட போகிறோம். நம்ம முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரேக் முடிஞ்சு வரும்போது நாங்கள் இதை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். வேக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக வச்சு மோமோஸ் நம்ம கிடைக்க போது. ஸோ நாங்கள் இப்போ வேக வைக்க போகிறோம், நீங்கள் பிரேக் எடுத்துக்காங்க. இது ப்ரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடி. வெல்கம் பேக். இது ப்ரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கும் போதே நான் சொன்னேன், மமோஸ் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எஸ், இன்னைக்கு நம்மளோட டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மமோஸ் இந்த பிடிச்சது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சமைச்சிட்டு இருக்கிற நம்ம கண்டெஸ்டன்ட்டுக்கு தான், அதாவது ஷாந்தா விஜய். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரெடி ஆஃப் பண்ணிடுவோமா? எஸ், ஆஃப் பண்ணி. ஆஃபும் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ எடுத்து வச்சிடலாமா? யா, அடேங்கப்பா ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. எப்படி இதை நம்ம வந்து குத்தி எடுத்து வைக்க போகிறோமா இல்லை இல்லை தானா? முட்டு கொடுத்து வேணாமா? வச்சுக்கோமா? இல்லை அது அப்படியே எடுத்துருவோம். ஸோ அப்படியே வந்துடும். வரணும். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? டன். அப்போ இப்போ என் வேலைக்கு வரலாம். என்ன அப்படின்னா ரீகேப். யா ப்ளீஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் நானே சொல்ல வரீகேப். இவ்வளோ நேரம் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல. ரீகேப்லாம் எல்லாம் சொல்ல வச்சுட்டா. ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவை எடுத்துக்கிட்டு, அதாவது வீட் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டு, அது கூட வந்து வீட் ஃப்ளோர் டூ அப்படின்னா வந்து டூ டைம்ஸ்னா இன்டூ ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இல்லையா. ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டோம். கிட்டத்தட்ட சப்பாத்தியே தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கிட்டு அதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் ரெடி அப்படின்னு தெரிஞ்சோடனே வந்து ஆனியன், கேபேஜ், கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறம் வேறு என்னப்பா போட்டோம், கார்லிக்,
ஜிஞ்சர் இது எல்லாமே போட்டோம். ஓகே இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அதாவது வந்து மிளகாத்தூள், ஆமாம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டோம். ஓகே அவ்வளோதானே நேரம் போலையே. ஓகே அதெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு லாஸ்ட்டாக முடிஞ்ச உடனதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட் எடுத்துக்கிட்டோம். ஸோ அது உங்களுக்கு எந்த ஸ்ப்ரவுட் வேணால் இருக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகே நம்ம எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு. ஸோ பச்சைப்பயிறு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ அதையும் போட்டு வந்து ஒரு அடி அடிச்சுக்கிட்டோம் மிக்சியில். அடித்து எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வீட் ஃப்ளோரை சப்பாத்தி மாதிரி பெருசாக போட்டு அதை இன்ட்டு ஃபோர் கட் பண்ணி அதில் இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்டஃப்பை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக அந்த வந்து ஃப்ராக் ஃபில் மாதிரி பண்ணி அப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மோமோஸ் கிடச்சிடும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? ரீகேப் நானே சொல்லியிருக்கேங்கிறதுனால நானே டேஸ்ட் பண்ணிடுறேம்மா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சிருக்கு, அதையே நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தனியாக சாப்பிட்றதுக்கே அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது லைட்டாக வந்து ஐயா சப்பாத்தி மாதிரி இருக்குமோ அப்படின்னு பயந்தேன். சப்பாத்தி மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால ஹாப்பி. ஏன் அப்படின்னா ரைஸ் ஃப்ளோர் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் சப்பாத்தி மாதிரி இல்லாமல். ஸோ ஓகேப்பா இன்றைக்கி மமோஸோட நாங்கள் கிளம்பிக்க போகிறோம். நாளைக்கு நம்ம கண்டெஸ்டன்ட் ரெடியாக இருப்பாங்க அவங்க வரத்துக்கு. ஸோ நாளைக்கு சந்திக்கலாம் ஒரு மணிக்கு. நீங்களும் இதே மாதிரி ஜாலியாக வந்து நம்ம கிச்சன் கீழே அடிகளில் சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9793675598 என்னடா இவ்வளோ நம்பர் சொல்லலாம்னு நினச்சிக்காதீங்க, மறுபடியும் ஒரு வாட்டி சொன்னேன். ஓகேவா? அதே மாதிரி உங்ககிட்ட நிறையா டிப் இருந்துச்சு, ரெசிபி இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு வசன் டிவி கிச்சன் கில்லாடிகள் எஃபி பேஜ் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே இப்போ நான் கிளம்பிக்கிறேன், மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறேன். இது உங்கள் தேவி கிருபா, இது ப்ரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். பாய் சொல்லிடுங்க. பாய் பாய்.